உங்களுக்கு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் என்னோட ஒரு கவிதை சேனல் ஒன்று இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எதோ விஷயம் என்கிட்ட சொல்லணும் இல்லை எதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் இருக்குது அதே மாதிரி ட்விட்டர் இருக்குது இந்த மூணுலேயுமே வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய கவிதை சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு அங்கேயும் தெரியப்படுத்துங்க எல்லா புகழும் இறைவனைக்கு தனுஷோடைய நடிப்பில் வெளியே வர இருக்கக்கூடிய ஜகமே தந்திரம் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆகுது இந்த படம் பேசப்பட்டு சரியான நேரத்துக்கு இந்த பட வெளியாகல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஜினி நடித்து வெளியே வந்த பேட்டை படத்தோடைய ஒர்க்கு போய்கிட்டு இருக்கும் போதே கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு தனுஷை சந்தித்து இந்த கதையை சொல்லி அப்போவே தனுஷ் இந்த பேட்டைக்கு பிறகு நம்ம படம் பண்ணலாங்கிற மாதிரி கம்மிட்டான படம் இது படம் என்ன மாதிரி தீம் அப்படின்னா புது மாதிரி தனுஷுக்கும் ஜிகர்தண்டா மாதிரி கார்த்திக் சுப்பையாவுக்கும் படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் இந்த பிரச்சனையை வச்சு ரவுடிசம் இந்த பிரச்சனை வச்சு படம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறதா கார்த்திக் ரோ சுப்ராஜ் வந்துட்டு ஒரு சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு பேட்டி சொல்லியிருந்தார் கதை கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு முடிவாகி போயிடுச்சு இப்போ கதையை வந்து விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நிறைய மாதிரிய கதை வந்துட்டு பேசிக்கிறாங்க ஒரு கதை என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் நம்ம தமிழர்கள் வேலை செய்கிறோம் இல்லையா தமிழர்கள் இந்தியர்கள் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு அங்கே உள்ள முதலாளிகள் வச்சு சித்திரவதைப்படுத்துகிறதாகவும் அதை கேள்விப்பட்ட தனுஷ் அங்கே போய் அவங்களையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறதும் அவங்களெல்லாம் மீட்டெடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் இன்னொரு கதை எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டு பார்ட்டு ஒரு ரெண்டு பார்ட்டாக கதை வருது எப்படின்னா முதல் பாதியில் வந்துட்டு விண்டேஜ் மாதிரியான காலகட்டத்தில் அதாவது ஒரு எயிட்டிஸ்க்கு முன்னால் இந்த மாதிரி எடுத்துருக்குறதாகும் அதுக்கப்புறம் வந்து இப்போ ப்ரெசன்ட்ஸு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்டில் ம வில்லன்களால் பழி வாங்கப்பட்டு ஜெயிலுக்கு போகிற தனுஷ் வெளியே வராரு ரெண்டாவது ரவுண்டை வந்துட்டு பக்காவாக எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு படத்தை முடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கதை சொல்லியிருக்கிறாங்க இந்த பணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க லண்டன்லேயே எடுக்கிறாங்க முழுக்க முழுக்க அந்த பணம் லண்டனில் நம்ம தனுசுடைய கேரக்டர் வந்துட்டு ஹோட்டலில் வந்து பரோட்டா போடுற வேலை மதுரை சைடு பரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த மாதிரி ஏதோ ஹோட்டலில் பரோட்டா வேலை செய்கிற பரோட்டா மாஸ்டர் மாதிரியான சம்திங் ஏதோ ஒரு கேரக்டர் அவருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தோட க்ரேவ்ஸ் பார்த்தோம்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்துட்டு டேரக்ட் பண்ணுறாரு இதில் நடிகர்கள்லாம் பார்த்தோம்னா மோஸ்டி மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்துட்டு எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சென்டேஜ் எல்லாமே ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்துட்டு முதல்ல பெரிய பெரிய ஹாலிவுட் நடிகர்களை தான் வந்துட்டு வில்லனாக போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் ஆல்ரெடி பட்ஜெட் பிரச்சனை இருக்கு இல்லையா அவன் டாலர் கணக்கில் கேட்பான் நம்மளது வந்துட்டு ருப்பி ஸோ செட் ஆகாது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் நம்ம வெங்கட் பிரபு எடுத்த கோவா படத்தில் ஸ்னேஹாவுக்கு பதில் ஆஞ்சலினா ஜூலி வந்துட்டு நடிக்கிறதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் ஆகி கடைசியில் கிட்ட மூவ் பண்ணப்போ அவங்க கேட்ட சம்பளம் வந்துட்டு ரெண்டு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட் இருந்ததுனால வேணான்னு ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வேல்யூபிளான ஒரு ஆள் இந்த டாம்ரைடர் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடித்தவங்க நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்குறாங்க பிராட் வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டு அவரும் வந்து ஹாலிவுட்டில் ஒரு ஹீரோ தான் இந்த ஸோ அது விளங்கலை அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர் வந்துட்டு இவங்க என்ன நினச்சாங்க அப்ரோச் பண்ணிடலாம் நடிக்க வச்சிடலாம் அப்படின்லாம் பார்த்தாங்க பட் என்ன தான் காலகட்டம் வந்துட்டு மாறினாலும் பணங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது அல்மைட் அல்டிமேட் ஸோ பணம் ஒத்து வராதினால பெரிய பெரிய பிக்கெஸ்ட் ஹிட்டான படங்கள்லேருந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் ஹாலிவுட் கேரக்டர் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கி வச்சிருக்கிறாங்க கதாநாயகி வந்துட்டு ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த வரதன் மாயாநதி படங்கள் எல்லாம் கதாநாயகியாக நடித்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் நடிகர்கள் பட்டாலும் பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது அவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க இதில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப ஹாலிவுட் ஆக்டர் ஒருத்தர் அவர் இருக்கிறாரு ரோமன் ஃபியோரின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அவருடைய அந்த கெட்டப்பே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் நல்லாயிருக்கும் ரொமன் ஃபியோரி அவர் அப்புறம் ஜேம்ஸ் காஸ்மோ அவர் இருக்கிறாரு வடிவகர் சிம்மா இருக்கிறாங்க தேவன் இருக்கிறாரு ஹாலிவுட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது பேருக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ அந்த லிஸ்ட்டெல்லாம் படித்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்துட்டு இப்போயும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு வீடியோட லென்த்து பத்து நிமிஷத்துக்கு போயிடும் ஸோ அது சரி வராது அவ்வளோ பேர் இருக்கிறாங்க படம் நிச்சயமாக வந்துட்டு ஹிட் ஆகும் அதில் இது கிடையாது ஏன்னா கேங்ஸ்டர் ஆல்ரெடி ஜிகர் தண்டாவாக இருக்கட்டும் புதுப்பேட்டையாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு பிளாக் பஸ்டர் மூவி ஸோ கார்த்திக் சைடும் ஹிட் இருக்குது தனுஷ் சைடும் ஹிட் இருக்குது மீசையெல்லாம் ரொம்ப முறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த படத்தில் அநேகமாக மாமனார் மருமகன் ரெண்டு பேருமே மீசையை முறுக்கிட்டு களத்தில் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரும் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் எடுக்கிற படத்தில் மாமனாருக்கும் மீசை முறுக்கி வச்சிருக்கிறாரு தேவர் மகன் மாதிரி இதில் மருமகனும் தேவர் மகன் மாதிரி மிஸி வச்சுருக்கிறார் அன்னே ரெண்டு பேரும் முருகனம் மிஸியோட இந்த தரவு காலத்தில் குதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனவே இதுதான் வந்துட்டு அந்த படத்துடைய டீட்டெயில் அப்புறம் காலையில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் பேர் கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் அந்த நீங்கள் பேசுகிற படத்தை இல்லாமல் மற்ற இன்ஃபர்மேஷனும் அந்த நடுவில் நடுவில் சொல்கிறீங்க அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் முன்னாலும் அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் நான் ஏன்னா அது நான் எதுவும் பிளான் பண்ணிலாம் பேசுகிறது கிடையாது நீங்கள் பேசும்போதே கவனிக்கலாம் எனக்கு அதுவாக தோணும் அந்த தோன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுல என்ன இருக்குது அதெல்லாம் நான் வந்து ஸோ அவங்க அந்த நாலஞ்சு பேருக்கு வந்துட்டு நன்றி என்னுடைய எல்லா ரிவியூவிலையும் பார்த்திங்கன்னா அது இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தொடரணும் சொல்ல முடியாது தொடராதுன்னு சொல்ல அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஷேர் பண்ணிகிட்டே வருவோம் நான் அவ்வளோதான தவிர இது குறிப்பிட்டு பாராட்டின அந்த நண்பர்களுக்கு நன்றி வேறு ஒரு நல்ல ரிவ்யூவில் அவங்கள நான் பார்க்குறேன்